வணக்கம் கேடா. ஜூலை மாதம் 9 நாள் செவ்வாய்க்கிழமை வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலில் தாய் மண்ணின் விடியலுக்காக உயிரள்ளி கொடுத்த மாவீரர்களுக்கும் எங்கள் வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு, தமிழ் விடுதலை போராட்டத்தில் இந்திய இலங்கை அரசுகளால் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கும் எங்கள் அகவணக்கத்தை செலுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பாட்டாலே உமை கொழுகின்றோ. வாழும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பாட்டாலே உமை தொழுகிறோம். வாழும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மலர்ந்திடும் பூமி ஏனெறி இது சாமி, தமக்கென வாழ்ந்தாலேதும் இளையாது. பாரெம்முயிர் நாடு நாம் வாழ்ந்திடும் வீடு, நிலத்திலே வாழ்க்கை எங்கள் மண்ணோடு. உயிர் கொடையாகும் வீரர்கள் வாழ்வு கழப்பதிவாகி தினம் வாழும், கழப்பதிவாகி தினம் வாழும். வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். தங்க தமிழும் தமிழ மண்ணும் எங்கள் இரு விழிகள் என்று உயிர் கொடுத்தவர்கள் எங்கள் மாவீரர்கள். நீண்ட நெடும் வரலாறு கொண்ட இனம் இந்த இனம். அத்தனையும் இழந்த பின்னாலும் அது மொழி கொண்டு மீளலும் என்ற வரலாற்றை இன்று உறுதி பகன்று கொண்டிருக்கின்ற காலகட்டம். ஆம், அத்தனையும் இழந்த பின்னாலும் எம்மிடம் ஒன்று வலிமையாய் இருக்கின்றது. ஆண்டாண்டு காலமாக எங்களை மீட்ட தமிழ், அந்த தமிழை எங்கள் உயிராக நினைத்து உயிர் தமிழாக உயர் தமிழாக போற்றுகின்ற தமிழினம், அந்த தமிழை வளர்க்கின்ற பணியில் இருக்கின்ற ஒருவரையும், அதேபோல் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைகளை ஆவணப்படுத்தி ஒரு நூல் ஆசிரியராக மிளிர்ந்திருக்கின்ற ஒரு எளியவரையும் என்று இரண்டு எழுத்தாளர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு முதலில் இணைந்து கொள்கின்றார் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள். இவரை பற்றி சொல்வதற்கு ஒரு நாள் போதாது. தமிழ் வளர்ச்சிப் பணியில் இவர் ஆற்றிய பங்குகள் ஏராளம். தென் தமிழகத்தில் பிறந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அங்கு சில காலம் பணியாற்றிய பின் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தலைவராக மாணவர் ஆலோசராக பணியாற்றி பின்பு ரஷ்ய மொழி கற்று ரஷ்யாவில் சில காலம் பணியாற்றி பின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 13 எங்கள் தமிழ் மக்களுக்கு பணியாற்றி விரிவுரையாளராக 4 பிடங்கள் ஆசிரியராக ஆலோசகராக இருந்து இன்னமும் தமிழ்துறை தலைவராக இருந்து அவருடைய தென்தமிழ மண்ணின் சொத்தான சிறப்பான கூத்து நாடகங்கள் போன்றவற்றை எல்லாம் அந்த மாணவர்களுக்குள் மிளிரச் செய்து அந்த வகையில் அந்த கலைப்பணியும் மாற்றி மற்றும் 1994 கேடாவுக்கு புலம்பெயர்ந்த நிலையில் பிரித்தானிய பேராசிரியர்கள் மத்தியில் அடையாளம் காணப்பட்ட ஒரு
சேவையாளராகவும் இருக்கின்றார். இந்த கனடாவுக்கு வந்த பின்பு பன்மடங்கு இத்தை அத்தனை காலம் ஆற்றிய சேவைகளை விட மொழிக்காக அவர் செய்த பங்குகள் ஏராளம். முக்கியமாக ஒரு நூல் நூல் இரண்டு நூல் அல்ல, அவருடைய நூல்கள் 22 நூல்கள் கடந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நூல் ஆசிரியர், அவருடைய இப்பொழுது மிகச்சிறப்பான விருதுகள் பெற்ற 3 நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன இந்த வார இறுதியில். அந்த வகையில் அவரை இங்கே அழைத்து வருகின்றோம். பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா, வணக்கம். வணக்கம். ஆமாம், நேரத்தை கருத்தில் கொண்டு விரைந்து நான் உங்களை எடுத்து வந்து அந்த விடயங்களை சொல்லியிருந்தேன். சொன்னது மிக மிக துளி, ஒரு கடலளவு விடயங்களில் உங்களுடைய தமிழ் பணி என்பது மிக மிக உயர்ந்தது. இப்பொழுது 3 நூல்கள் நீங்கள் இந்த இது வருகின்ற சனிக்கிழமை ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் மாலை 2 மணிக்கு வெளியிட இருக்கின்றீர்கள். இந்த நூல் பற்றிய விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள விளைகின்றோம். முதலில் உங்களை பற்றியும் ஓரளவுக்கு எங்களுடைய உறவுகளுக்கு நான் சொன்னது சொற்பம், இருப்பினும் உங்களை பற்றியும் நீங்கள் சொல்லிக்கொண்டு நூலுக்குள் செல்வோம். ஆமாம், நான் நினைக்கின்றேன் கனடாவில் மட்டுமல்ல வெளி உலகிலும் பேராசிரியர் பாலசுந்தரம் என்ற புரியும். நான் இப்பொழுது கனடாவிலே அண்ணாமலை கனடா வளாகத்தினுடைய தலைவராகவும் தமிழ் மொழியல் துறை தலைவராகவும் பணியாற்றுவதோடு மட்டுமல்லாமல் சமூக சமய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றேன். இதனிடையே நான் 22 ஆவி நூல்கள் வெளியிட்டிருக்கின்றேன். இதில் இறுதியாக வெளியிட்ட நூல்கள் தான் இந்த சனிக்கிழமை வெளியிட இருப்பது. அதில் முதலாவது நூலை பற்றி குறிப்பிட வேண்டும், சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம் என்ற நூல். அது அந்த நூலிலே என்ன புதிய கண்ணோட்டம் என்று கூறுகின்றேன் என்றால், சங்க இலக்கியம் என்பது தமிழருடைய முதல் ஆவண இலக்கியம், அது ஒரு வரலாற்று இலக்கியம், பண்பாட்டு இலக்கியம் என்ற அடிப்படையிலே அவற்றை நான் நோக்கி இருக்கின்றேன். எவ்வாறு வரலாறாகிறது, எவ்வாறு பண்பாட்டு வெளிப்படுத்துகின்றது என்ற விடயங்களை எல்லாம், எவ்வாறு மக்கள் வாழ வேண்டும் என்ற செய்தியை கூறுகிறது என்ற விடயங்களை சான்றுகளோடும் மேற்கோள்களோடும் எடுத்து காட்டியிருக்கின்றேன். நான் நீங்கள் எடுத்து வாசிக்கின்ற பொழுது தெரியும். இன்னும் சிறப்பாக குறிப்பிடுவதானால் சங்க இலக்கியம், சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய கீழடி வரையிலான 100க்கும் மேற்பட்ட அகல் ஆராய்ச்சியிலே பெறப்பட்ட சான்றுகளுக்கு இலக்கியமாக சங்க இலக்கியம். அது நான் அறிந்த வரையில் உங்களுடைய அடுத்த, அதாவது 23வது நூலாக இப்பொழுது வெளிக்கொண்டிருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன், இல்லையா? குமரி முதல் கீழடி வரை. ஆமாம், அந்த நூலில் இன்னும் விரிவாக நான் எழுதுவேன். என்றாலும் ஒரு முன்னோடியாக இந்த நூலிலே வாசிக்கின்ற பொழுது நீங்கள் என்னத்தை உணர்வீர்கள் என்றால், குறிப்பாக தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன என்றால், நாங்கள் தமிழர் எங்களுடைய பாரம்பரியம் வரலாறு பண்பாடு மொழி இலக்கியம் எல்லாம் உலக மொழிகளிலே உலக பண்பாட்டிலே முந்தியது என்ற செய்தியை நான் ஆணிச்சரமாக பல்வேறு சான்றுகளுடன், அகழ்வாராய்ச்சி சான்றுகள், மேலாட்டு ஆய்வாளர்களுடைய சான்றுகள், இதுவரை தமிழ் இலக்கியம் பற்றி ஆராய்ந்தவர்கள் சான்றுகள் எல்லாவற்றையும் தொகுத்து தந்திருக்கின்றேன். அது அரிய பொக்கிஷமாக நீ வாங்கி பண்ண வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அது தமிழக பரிசு பெற்ற ஒரு நூலாகவும் இருக்கின்ற தமிழக அரசினுடைய பரிசு. ஆமா, தமிழகத்தினுடைய அரசு தமிழகத்திலே 3 நூல்கள் பரிசு பெற்றது என்றால், குறிப்பிட்ட இந்த காலகட்டத்திலே நமக்கு பெருமை, இள தமிழருக்கு பெருமை என்ற வகையிலே நான் பெருமைப்படுகின்றேன். இந்த நூலுக்கும் இள தமிழகத்திலே பரிசு பெற்றது. 2வது நூல் பாருங்கள், தமிழர் நாட்டுப்புறையர் களஞ்சியம் என்ற நூல். அந்த நூலுக்கும் தமிழக அரசு எனக்கு விருதும் பணத்தொகையும் பாராட்டு சான்றிதழும் தந்து கௌரவித்தது என்றால், உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 11-12 தேதிகளிலே தமிழகத்தில் நடைபெற்ற அகிலக தமிழர் உலகளாவிய மாநாடு, அந்த விழாவிலே சிங்கப்பூர் பிரதமர் இங்கே தலைமை வகித்தார். எங்களுடைய ஸ்டாலின் வந்து அங்கு இருந்தார். பல்வேறு அமைச்சர்கள் இருந்தால் கனடாவில் இருந்து எங்களுடைய நாடாளு நகர சபை உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள். அத்தனை ஒரு பிரமாண்டமான சபையிலே எனக்கு அந்த விருது கிடைத்தது. தமிழர் நாம் பெருமை கொள்கின்றோம், குறிப்பாக ஈழத்தமிழர் நாம் மிகப்பெருமை கொள்கின்றோம். ஈழத்தமிழர்களுக்கும் தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழில் தமிழ் மொழியில் மிக உயரிய இடத்தை எங்கள் மொழி கொடுக்கின்றது என்ற சிறப்பு. அடுத்து உங்களுடைய நீங்க சொன்னது போல் நாட்டார் இலக்கியம் இல்லையில் நாம் இல்லை, நாம் இல்லை உலகத்தில் எந்த ஒரு மொழியிலுமே நாட்டார் இலக்கியம் இல்லாமல் இல்லை. ஆனால் அதை மிக சுவைப்பட சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஆசானாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். மண்ணின் மனம் வீசுகின்ற அந்த இலக்கியம் என்பது
படிக்க படிக்க இனிக்கும். அத்தகைய ஒரு சிறந்த நூலை நாங்கள் உங்களிடம் படித்த பொழுது மிக அதன் சுவை வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாது. அதை நீங்கள் இந்நூலாக தந்திருக்கின்றீர்கள், விருது பெற்ற நூல். இப்பொழுது இன்னொரு மூன்றாவது நூல் திருக்குறள், ஐயன் வள்ளுவருடைய திருக்குறள். ஆமாம், ஐயன் வள்ளுவருடைய திருக்குறள். அது தலைப்பு வந்து உலக திருக்குறள் ஓர் உலக பொதுநூல். அது எவ்வாறு உலக பொதுநூல் ஆகும், எவ்வாறு கருதலாம் என்ற விடயத்தை நான் மிக தெளிவாக 11 தலைப்புகளை தந்திருக்கிறேன். பாருங்கள், பொது உலக பொதுநூல் என்றால் என்ன விளக்கம், அதனுடைய இந்த உலகத்திலே இந்த நூல், இந்த உலக மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் சமாதானம் வேண்டும். அந்த சமாதானம் பற்றி வள்ளுவர் உலகுக்கு என்ன சொல்லுகின்றார், சமுதாயம் வந்துவிட்டு அந்த சமுதாயத்திலே அரசு வேண்டும், நல்ல அரசு வேண்டும். நல்ல அரசு உலகிலே எங்க இருந்தாலும் எவ்வாறு அமைய வேண்டும், பொது நோக்கோடு அமைய வேண்டும் என்ற கருத்து சொல்லியிருக்கின்றேன். சமாதானம், அரசு, அடுத்தது மக்கள். மக்கள் மக்களாக வாழ்வதற்கு மானுட நேயம் வேண்டும், மனிதம் வேண்டும். அந்த மனிதம் என்ற கருத்தை நான் மிக சிறப்பாக திருவள்ளுவர் எவ்வாறு சொல்லிருக்கிறார் என்பதை அந்த மானுடன் தழுவிய திருக்குறள் அந்த விடயத்தில் சொல்லியிருக்கிறேன். சரி, இனி மானுடன் சொல்லுகின்ற போது மானுடர், மனிதர், தனி மனிதன், குடும்பம், சமூகம் என்பன சமூகத்தோடு உறவாடுவதற்கு வேண்டிய முக்கியமான கருவி நட்பு. இந்த மனித நேயத்தை தருவது நட்பு. எல்லாவற்றிலையும் விட நட்பு என்ற உணர்வும் அதனுடைய செயற்பாடும் மிகப்பெரியது. இப்ப நட்பை பாருங்க, உலக நாடுகளுக்கு இடையிலேயே நட்பு, குடும்பத்திடையே நட்பு, தனி மனிதர்களிடையே நட்பு. இந்த நட்பு என்பதுதான் உலகத்தை கட்டி வைத்திருக்கிறது. இந்த நட்பு உடைகின்ற பொழுது, நட்பு சீரழிகின்ற பொழுது உலகமே சீரழியும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக கூறியிருப்பதை நான் சொல்லியிருக்கின்றேன். உலக பொதுமறை என்று சும்மாவா சொன்னார்கள். இந்த நூலும் கோயம்புத்தூரில் கண்காட்சியில் சிறந்த நூல் என்ற பரிசு பெற்ற நூலாக. இல்ல, இந்த நூல் வந்து திருக்குறள் அயலக தமிழர் மாநாட்டிலே 100 நூல்களுக்கு மேற்பட்ட நூல்களிலே சிறந்த நூலாக அவர்களால் தெரிவு செய்யப்பட்டு அங்கு எனக்கு பாராட்டு கிடைத்த, அந்த அரச சபையிலே எனக்கு பாராட்டு கிடைத்ததும், சங்ககாலத்திலே எவ்வாறு புலவர்கள் அரசபையிலே மதிப்பளிக்கப்பட்டார்களோ அதுபோல எனக்கு அந்த விழாவிலே, அந்த அரசு சபை போன்ற அந்த விழாவிலே எனக்கு மதிப்பளிக்கப்பட்டமை ஒரு பெருமையாக நான் கொள்கிறேன். ஐயன் வள்ளுவன் தந்த அருளோ தெரியவில்லை, எனக்கு அந்த பரிசு கிடைத்தது. அந்த மொழி தமிழன்னை நீங்கள், நான் உடையத்தை உங்களுடைய ஒரு செவி ஒன்றில் கேட்டிருந்தேன். அதிகாலை 6 மணிக்கு எழுந்து இரவு 1 மணிக்கு படுக்குகின்ற நீங்கள் இப்பொழுது உங்களுடைய அகவை கடந்து நிமிர்ந்த தோற்றத்தோடு நடக்கின்ற ஒருவர், மொழிதான் உங்களுக்கு அந்த நிமிர்வை கொடுக்கின்றது நான் எப்பொழுதும் நம்புவேன். இப்பொழுது அந்த மொழி சார்ந்த ஆய்வுகளை நீங்கள் அந்த அத்தனை மணி நேரம் உங்களுடைய கடின உழைப்பாக வாசிப்பதும் எழுதுவதும் தேடுவதுமாக இன்னமும் உங்களுடைய அயராத உழைப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? ஆமாம், இது என்னுடைய முயற்சியானது. என்னை பார்த்து என்னுடைய மாணவர்கள், வருங்கால சந்ததியினர் தொழிற்பட வேண்டும், வயது வந்துவிட்டு என்று அடங்கி இருக்காமல் இயன்றவரை நமது மொழிக்கும், நமது இனத்துக்கும், நமது பண்பாட்டுக்கும், நமது நாம் பின்பற்றுகின்ற சமயத்துக்கும், என் சமயம் முக்கியமானது. எனவே இந்த அடிப்படையில நாம் ஒவ்வொரு மனிதரும் இயங்குவார்களேயானால் உலகம் மேன்மை அடையும், சமாதானத்தோடு வாழும், பொறுமையோடு. அடுத்தது வாழ்வதற்கு தொழில் வேண்டும், பொருள் வேண்டும், பணம் வேண்டும் இல்லையா? அதையும் வள்ளுவர் சொல்லிக்கிறார். எவ்வாறு சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை தொழில் மாந்தர் என்ற அதிகாரத்திலே அதை பற்றி விளக்கியிருக்கிறேன். எனவே நீங்க பார்த்து திருக்குறள் ஒரு உலக பொதுநூல் என்ற நூலை பார்த்தீர்களே ஆனால் அது உலகம் தழுவிய கருத்துக்களை வள்ளுவர் பொதிந்து வைத்தமை தெளிவாக இருக்கிற இந்த நேரத்திலே ஒரு சொல்ல வேணும். அன்பர்களே, மாணவி நேயர்களே, நமது திருக்குறளை ஐநா சபையிலே கொண்டு போயிருக்கிறார்கள். அதனை உலக பொதுநூலாக்க வேண்டும் என்ற முயற்சியிலே சென்னையிலே அமைந்திருக்கின்ற திருக்குறள் மாமலை சங்கம் எடுத்து சென்றிருக்கிறது. அதிலும் நான் கனடாவின் உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே ஐநா சபை அதனை அங்கீகரிக்கின்ற வேளையிலே நாங்கள் என்னுடைய தனி முயற்சியாக அந்த நூலை அது உலக பொதுநூல் தான் என்று வாசித்தறியத்தக்க வகையிலே ஆக்கியிருக்கிறேன். எனவே ஒவ்வொருவரும் அந்த நூலை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக. எனவே அதோடு உங்களுடைய குமரி முதல் கீழடி வரை என்ற இப்பொழுது ஆய்வு இன்னும் சிறப்பாக பல நூலை தரவடி இனி வருகின்ற காலங்களும் அதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எது வருகின்ற ஜூலை 13 சனிக்கிழமை ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் மாலை 2 மணிக்கு இடம்பெற இருக்கின்ற இந்த 3 நூல்கள் வெளியீடு, சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம்,
நாட்டுப்புற களஞ்சியம், திருக்குறள் பற்றிய அந்த அவருடைய ஆய்வு நூல், இவை யாவும் உங்களுக்காக, எங்களுக்காக, எங்கள் மொழிக்காக, எங்கள் மொழி வழி எங்களுடைய உயர்வுக்காக ஐயாவுடைய கடும் உழைப்பில் வந்தவை பிறந்தவை. அவை அவற்றை பெற்றுக்கொள்ள உறவுகளை முன் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த பொழுதில் ஒரு குறுகிய பொழுது நேர்காணல் தான் இது, உங்களுக்கு விடை தருகின்றோம். புரிதொரு பொழுதில் இன்னமும் பேசிக் கொள்வோம் ஐயா. நன்றி சிவோதனி பிரபாகரன் அவர்களே. நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க நாம் வருவேன் என்று இந்த வாய்ப்பை தந்து சிவோதனி அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நிலையத்தாருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்வரும் சனிக்கிழமை இந்த வெற்றி நிகழ்வாக உங்களுடைய நூல் வெளியீடு அமையவும், அது வெற்றி நிகழ்வாக தமிழ் மக்களிடம் சென்றடையவும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. காற்றில் வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். எங்கள் மொழி உலக தாய்மொழிகளின் தாயான மொழி என்பதில் மாற்றுக் கருத்தில்லை என்பது உலகம் நிறுவுகின்ற உண்மை. அதை தமிழர் நாம் மற்றும் புல்லு போடுதல்களில் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் முன்பணம் பெறாமலேயே உங்கள் வேலையை முடித்து தரப்படும். அழையுங்கள் MS Landscaping 416-569-1497. MS Landscaping Service. காற்றில் இந்த வேளையில் சிறப்பு சந்திப்புக்குள் செல்கின்றோம். ஆமாம், வலி சுமந்த நினைவுகளுடன் விழி நிமிர்கின்ற எங்களுடைய எளியவர் நிலவனுடைய படைப்பில் அதே நேரம் ஒரு அரிய படைப்புகளாக எங்களுடைய வரலாற்றில் நடந்த இனப்படுகொலைகளை ஆவணப்படுத்தி இருக்கின்ற 2 நூல்கள் பாகம் 1-2 என்று எதுவருகின்ற 14ஆம் நாள் ஜூலை 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:30 to 5:30 இடம்பெற இருக்கின்றது. உறவுகளே, வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படைப்போம் என்ற வகையில் இந்த நூல் வெளியீட்டை முன்னின்று செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் கரிய மண்ணில் பல்வேறு காலங்களிலும் இந்த ஆவண காப்பை சிறப்பாக செய்து ஆவண பதிவுகளை செய்து வருகின்ற சிவமோகன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் சிவமோகன்னா. வணக்கம் சிவோதனி. வணக்கம் கனடிய தமிழ் வானொலி நேயர்களே. ஆமாம், இந்த நிகழ்வு எத்தனை காலத்தை முக்கியமான கடமையை செய்ய இருக்கின்றது, அந்த வகையில் இந்த நிகழ்வு பற்றிய விளக்கத்தை எங்கள் உறவுகளுக்கு எடுத்து வாருங்கள். ஆமாம், ஈழப்படுகொலையின் சுவடுகள் என்று பாகம் 1, பாகம் 2 என்ற 2 கட்டுரை தொகுப்பு நூல் இந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு சாப்ரோ சிவிக் சென்டரிலே 2 நூல்களும் வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த 2 நூல்களும் கனடாவில் முதலாக வெளியிடப்படுகின்றன. இந்த நூலாவது கடந்த 2009 பல வல்லாதிக்க அரசுகளுடன் துணையோடு சிங்கள அரசால் அரங்கேற்றப்பட்ட அந்த இன அழிப்பின் இனப்படுகொலையின் தேடி தேடி சேகரிக்கப்பட்ட மனித சாட்சியங்களை உள்ளடக்கிய பல கட்டுரைகள் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. போரின் சாட்சியங்களையும் இயலுமானவரை ஆதாரத்துடன் இந்த நூலிலே பதியப்பட்டுள்ளன. புகைப்பட சாட்சியங்கள், வாய்மொழி வாக்குமூலங்கள், பல தொண்டுசார் நிறுவனங்களின் அறிக்கைகள், செய்தி பதிவுகள், காலம் நேரம் என்பன குறிப்பிடப்பட்டு இந்த சாட்சியங்கள் இந்த நூலிலே பதிவாகி இருக்கின்றன. இந்த ஈழ தமிழினத்தின் எதிர்காலத்தின் சந்ததியினர், எதிர்கால சந்ததியினர் மற்றும் உலக பூமி பந்திலே பறந்துபட்டு வாழுகின்ற உலக தமிழர்கள் அனைவரும் இந்த ரத்தம் தோய்ந்த சரித்திரத்தை தெரிந்து கொள்ளவும், ஒடுக்கப்படும் தமிழ் தேசிய இனத்தின் இன விடுதலையை வென்றெடுக்கவும், அந்த விடுதலையை திறந்துவிடும் ஒரு திறவுகோள்களில் ஒரு நூலாகத்தான் இந்த ஈழப்படுகொலையின் சுவடுகளை நான் எதிர்பார்க்கின்றேன். உறவுகளே, இது எமது அத்தியாயத்தின் காலத்தின் பதிவு. இந்த இரண்டு நூல்களும் உங்களுடைய மனதில் எழுந்த சந்தேகங்களை அகற்றும். அதாவது எமது விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்திய அனைத்து விடயங்களும்
இந்த இரண்டு நூல்களும் உங்களின் மனதில் இருந்து அகற்றப்படும் என்று இதில் நான் குறிப்பிடுகின்றேன். உண்மையில் அந்த நூலை ஒரு பகுதியை படித்த எனக்கு வியப்பு மேலோங்கியது. ஒரு இளையவர் எப்படி இவ்வளவு வரலாற்றையும் துல்லியமாக எடுத்து வந்திருக்கின்றார், பதிவு செய்திருக்கின்றார். ஒரு இம்மி அளவேனும் விலகாமல் அத்தனை விடயங்களையும் அவர் அவர் அதன் பின்புதான் பிறந்திருப்பார். அதாவது 1948 இருந்து பல விடயங்களை எடுத்து வந்திருந்தார். என்னுடைய எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பகுதி, அதை படித்த பொழுது வியந்து போனேன். இவ்வாறாக பல விடயங்கள், என்ன வேண்டுமோ தமிழ விடுதலை போராட்டத்தில் அத்தனை விடயங்களையும் தனதாக்கி இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக. நான் இதிலே ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். திரு நிலவன் அவர்கள் ஒரு நடனத்திலே ஒரு டான்ஸ், அதாவது ஆசிரிய பயிற்சியை முடித்தவர், ஆசிரிய பயிற்சி அந்த கிரேடிங் என்று சொல்வார்கள், அதை முடித்தவர். அதனால் இலங்கையில் போராளி கலைஞராக இருந்து அங்கு இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிகளெல்லாம் தன்னுடைய கலைத்துவத்தை காட்டியவர். அதோடு தேசிய தலைவரால் ஆடல் செல்வன், தேசிய தலைவரால் ஆடல் செல்வன் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறார். கடந்த உறுதிப்பூக்கள் நிகழ்ச்சியிலே அதனை நிரூபித்து அற்புதமான நாட்டிய நாடகத்தை மறந்து போகுமா என்ற நாட்டிய நாடகத்தை தந்திருந்தார். அவர் விழி வியக்க வைக்கிறேன். சிவபதனி, திருமதி சிவபதனி அவர்களே, நான் நினைக்கின்றேன் நிலவனையும் இந்த இடத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆம், அவரை இணைத்துக் கொள்வதற்கு அடுத்து. எனவே உங்களுக்கு இந்த பொழுதில் நன்றி நிறைவே பேசிக்கொள்ளலாம். இந்த நிகழ்வு சிறப்புற வாழ்த்துக்கள். அத்தோடு இந்த நிகழ்வில் பலரும் தங்களுடைய பார்வைகளை எடுத்து வர இருக்கின்றார்கள். அதாவது சொல்வார்கள், யானையை பார்த்த குழந்தை போல் நாங்கள் 1000 பார்வை சொன்னாலும் இந்த நூலுக்கு இணை அந்த வரலாற்றின் பெட்டகம்தான். ஆம், இரண்டு புத்தகங்களும் 30 அத்தியாயங்களை கொண்டது. அது பலதரப்பட்ட படங்களையும் ஆதாரபூர்வமான அறிக்கைகளையும் கொண்டிருக்கின்றது. அதனாலே இது இதனை பலதரப்பட்ட ஆய்வாளர்கள் இதனை ஆய்வுரை செய்ய இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது நாங்கள் நிலவனை எடுத்துக் கொள்ள இருக்கின்றோம். உறவுகளே, மதம் சொல்லி மொழியை சொல்லி மரபுகள் இனங்கள் சொல்லி பதம் செய்யும் ஆட்சி தன்னை உதைத்திட எழுந்த தீரர் சிதைந்தது மானம் என்றால் இனந்திடும் வீரவான்கள். மதம் சொல்லி மொழியை சொல்லி மரபுகள் இனங்கள் சொல்லி பதம் செய்யும் ஆட்சி தன்னை மாவீரர் யாரோ என்றால் மரணம்
ஆமாம் அவர்களே, இந்த வேளையில் நிலவன் இங்கே இணைய முடியாமல் நாங்கள் அவரை இணைக்க முடியாத சூழலில், இந்த வேளையில் இன்னொரு செய்தி இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அண்மையில் இந்த அண்மை காலங்களில் இந்த நாட்கள் மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றபடியும் அந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது எடுத்து வர இருக்கின்றோம். இந்த நாட்கள் மிக பெருமளவில் எங்களுடைய மக்கள் தாயகத்தில் அணிதிரண்டு நடத்திய ஒரு போராட்டத்தினுடைய ஒரு விடயமாக பார்க்கின்றபடியும், அதில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவருடைய அவருக்கு நடந்த அநீதி விடயங்களில் அவர் பார்த்த அநீதிகளை எடுத்து வந்த காரணத்துக்காக அவருக்கு நடந்த அநீதிகள் பற்றிய விடயங்கள்லாம் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது. இது பற்றிய செய்திகளோடு இப்பொழுது அடுத்து நான் குட் மார்னிங், நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா, சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ். இன்றைக்கு சனிக்கிழமை காலமே 8:10 இது பழைய பதிவு, இருந்தாலும் என்ன நடந்தது என்பதற்காக இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மேருக்கும் என்ன பிடிக்காம செய்யற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உள்ளுக்குள்ள எல்லாம் கதைச்சிருப்பேன். நான் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறேன், நேற்று வந்து ஒரு ஆர்டி ஆண்டு வந்து, அதாவது வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துல நேற்று யூடியூப்ல இருந்து டாக்டர்ஸ் மேருக்கு பாத்திருப்பீங்க, பேஷண்ட் பாத்திருப்பீங்க. நான் என்ன படிப்பு சார் மேர் தெய்வமா மதிக்கிறேன், எல்லாருக்குமே ஒரு குமன் வேண்டுகோள். நேற்று ஒரு ஆர்டி ஆண்டு வந்தது உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே, அப்படித்தான் டாக்டர்ஸ் மேட் அது ஒரு பேரளவுக்கு கடல இருந்து வேலையிறாங்க. நானும் ஜிஎம்ஓ மெம்பரா தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்துல. நேற்று ஒரு ஆர்டிஓட வந்தது, ஒரு டிப்பர் ஒன்று அடிச்சு ஒரு 15 பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதைஞ்சு மற்ற தேவைப்பண்ணிக்கெல்லாம் தலையில் அடிபட்டு வந்தது. நான் நேரில் தனியாக இருந்தேன், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் கொண்டு வந்து 5 புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நீங்கள் பார்த்துருங்க, அந்த பேஷண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன், நான் போகிறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டேன், நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடியாண்டு. ஆனால் ஒரே ஒரு காரணம், ஏன் நான் போகிறதுக்கு ரெடி இருக்கு சனம் எல்லாம் வேணாம் சொல்லி நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால், நான் இப்போ போனால் இங்கே ஒரு 2-3 டாக்டர்ஸ் மேலே யோசிப்பினா அடுத்த வாரம் எம்எஸ்க்கும் நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவார்னு சொல்லி, அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முதுகெலும்பு கூட வேலை செய்ய மாட்டேன். அதே மாதிரி திருப்பி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மேரோட முதுகெலும்பாக வேலை செய்ய வழிபட்டால் அங்கேயும் என்ன நடக்கும்னு சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும், சரிதானே? அதாலையும் என்ன பிரச்சனை நடக்கும், திருப்பியும் ஒருத்தரும் முருகரும்போட விடயமானம். இது வந்து எனக்கு இல்லை, எனக்கு ஒரு தோல்வி இல்லை. அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும், எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும். நாங்கள் வெள்ளக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் செய்யலாது, அந்த மாதிரி கொண்டு வரணும். ஒரு ஐடியலாக இருக்கணும். நான் படிப்பிச்ச சேர்ம இருக்கு எனக்கு தெரியும், எந்த கோப்பி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும். நான் வந்து எப்பவுமே யோசிக்கிறேன், ஒரு ஒரு நீட்டாக வேலை ஒரு வேலை செய்யறா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சு பிரச்சனைப்பட்டிருக்கேன், உங்களை எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு குமணன் சார் ஆக்களுக்கு தெரியும். நான் அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியேற வந்தேன், அது வேற பிரச்சனை. நான் அது என்ன இனிமே இந்த விடயத்தை எடுத்து வருகின்றோம். ஒரு வணக்கம் நிலவன், இந்த வேளையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வெளியிட இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று முதன்மைத்துவம் பெற்ற ஒரு நூலாக இருக்கின்ற ஈழப்படுகொலையின் சுவடுகள் பாகம் 1, 2 நூல்களை தந்திருக்கின்ற நிலவன் ஆடல செல்வன் என்று தேசிய தலைவரால் பாராட்டப்பட்டவர். அதை நாங்கள் உறுதிப்பூக்கள் நிகழ்ச்சியில் மிகச்சிறப்பாக கண்டிருந்தோம். வணக்கம் நிலவன், உங்களை கேடிய தமிழ் வானொலி வரவேற்றுக் கொள்கின்றது. இந்த நூலின் வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் நிலவன். வணக்கம். எனவே உங்களுடைய முதற்கண் உங்களுடைய இந்த அரிய படைப்புக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரம் இந்த படைப்பு உண்மையில் ஒரு காலத்தின் தேவையாக
முகழ்ந்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு வரலாற்றை சொல்வதற்கு எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்வதற்கு முழுமையாக அந்த வரலாற்றை ஒரு துளி விடாமல் எடுத்து வருகின்ற ஒரு பணியை செய்திருக்கின்றீர்கள். இதற்காக நான் நினைக்கின்றேன், ஆண்டுக்கணக்காக உழைத்திருப்பீர்கள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் இறுதி காலம் வரை அந்த மண்ணில் நின்று பார்த்திருக்கின்றீர்கள். ஆனால் உங்கள் காலத்துக்கு முந்தைய காலம் இருந்து இந்த வரலாற்றை எடுத்து வந்திருக்கின்றீர்கள். இந்த உழைப்பை பற்றி, இந்த உழைப்பின் தேடல் எவ்வாறு உங்களுக்குள் ஏற்பட்டது என்ற விடயங்களை பற்றி எடுத்து வாருங்கள். நேரலுக்கு வணக்கம். இந்த இழப்படுகொலையின் சுவடுகள் நூலை உருவாக்குவதற்கு முன்ன பல இனப்படுகொலைகளையும் தொடர்ச்சியாக, ஒரு இன அழிப்பையும் தொடர்ச்சியாக தமிழ் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த கடந்த காலங்களில் 2007 முற்பட்ட கால பகுதிகளில் தமிழின படுகொலை என்கின்ற ஒரு நூலை கிளிநொச்சியிலே இருக்கின்ற போது தாயக தேசத்திலே மனித உரிமைகள் அவை வந்து அந்த நூலை தொகுத்திருந்தார்கள். 2007 முற்பட்ட இனப்படுகொலைகள் கணிசமான வகையில் அவை தொகுக்கப்பட்டு அதில் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய பேர் விவரங்களும் ஒரு கைநூலாக உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த நூலை உருவாக்குகின்ற போது அந்த நூலோடு பணியாற்றி இருந்த அனுபவம் 2007 பிற்பட்டு 2007 2009 வரையில் இந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய விவரங்களை தொகுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா இருந்து கொண்டிருந்தது. என்றால் அந்த கைநூலை நாங்கள் இன்று பார்க்கின்றோம், தமிழின படுகொலை என்கின்ற கைநூல். அந்த கைநூல் அதன் பின்னர் 2009 பிற்பட்ட கால பகுதியில் அப்படி ஒரு நூல் உருவாகவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு தான் அந்த நூலை இனப்படுகொலையின் சுவடுகள் பாகம் 1, 2, 3 என்று இந்த 2009 நடைபெற்ற படுகொலைகளை பற்றிய தொகுப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை தோன்றியது. அதன் அடிப்படையில் தான் அந்த நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட ஒருவராக, ஒரு ஆடல் அரசனாக, அதாவது ஆடல் செல்வன் என்று தேசிய தலைவரால் பெயர் பெற்றவர், ஒரு கலையிலும் சிறந்து விளங்குகின்றவராக, இன்னும் எழுத்தாற்றல், இயல், இசை, நாடகம் மூன்றுமே உங்களிடம் குவிந்திருக்கின்றது. அந்த குவிந்த சிந்தனை அதைவிட குவிந்திருக்கின்றது. இந்த குவிந்த சிந்தனை தான் இருந்தால் தான் இந்த நூலை படைக்க முடியும். ஏனென்றால் கொஞ்சம் இம்மி அளவேனும் அசைவுற்றால் அதனுடைய பணியில் அதை இலக்கை தொட முடியாது. எனவே எவ்வாறு இதனை வளர்த்துக் கொண்டீர்கள்? நீங்கள் எங்கிருந்து இவற்றை பெற்றீர்கள் என்று சொல்ல தேவையில்லை, ஆனால் எவ்வாறு அதனை வளர்த்துக் கொண்டீர்கள்? எப்படி இந்த இது உங்களால் முடிந்தது? மூத்த போராளிகளினுடைய அனுபவங்கள் கடந்த காலங்களில் இந்த கலையிலே ஆர்வம் ஏற்படுகின்ற போது பார்ப்போமாக இருந்தால், நான் வீதி நாடகங்களிலே முதல் போராளி கலைஞர்களோடு இணைந்து செய்த வீதி நாடகம் வந்து பூரம்மா என்கின்ற வீதி நாடகம். அது 93-94 கால பகுதிகளில் யாழ்ப்பாணத்தினுடைய சூரியகதிர் நடவடிக்கை, இராணுவத்தினுடைய சூரியகதிர் நடவடிக்கையின் போது இடப்பீர்வுகள் வரப்போகின்றது என்பது பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற, போராட்டத்தினுடைய பங்குதாரர்களை உருவாக்குகின்ற ஒரு வீதி நாடகமாக அமைந்திருந்தது. அப்போது மூத்த போராளிகள் துவிச்சக்கர வண்டியிலே அந்த வீதி நாடகங்கள் செல்லுகின்ற இடங்களுக்கு ஏற்றிச் செல்வார்கள். கலைஞர்களும் போராளிகள் இணைந்து அந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருந்தார்கள். அப்போது அவர்களுடைய அனுபவங்கள், அவர்கள் கற்ற பாசறையினுடைய அனுபவங்கள், அவர்கள் வளர்ந்து அவர்களுக்குள்ளேயே வளர்த்து கொண்ட கலையினுடைய அனுபவங்கள் தான் இந்த கலையின் மேலும் இலக்கியங்கள் மேலும் ஆர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருந்தது. நீண்ட பயணங்களாக இருக்கும். அப்போது துருச்சக்கர வண்டியிலே செல்லுகின்ற போது அவர்கள் தங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பற்றி சொல்வார்கள். தங்களுடைய கடந்த காலம் நடைபெற்ற, தங்களுக்கு முன்னால் நடைபெற்ற படுகொலைகளை பற்றி சொல்வார்கள். அப்போது 83 நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த படுகொலை இனக்கலவரங்கள் பற்றி பேசுவார்கள். அப்போது ஏன் விடுதலை போராட்டம் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பேசுவார்கள். ஏன் நாங்கள் தனிநாட்டு கோரிக்கையோடு போராடி இருக்கின்றோம் என்பதை பற்றி பேசுவார்கள். அப்படி அவர்களூடாக ஆரம்பத்திலே அவர்களூடாக கற்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. துறை சார்ந்த கற்றலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருந்தார்கள். அதனூடாக இந்த துறை சார்ந்த கற்றலுக்கூடாக இந்த கலைத்துறையிலே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அதுதான் என்னுடைய கற்றல் அனுபவமாக இருந்தது. எனவே ஒரு மிக கடினமான உழைப்பினூடாக உங்களுடைய கற்றலையும் வளர்த்து அதனிடம் இந்த ஆவண படைப்பையும் தந்திருக்கின்றீர்கள். உண்மையில் விதைத்தவர்கள் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற சொல்லுக்கு அமைய, அவர்களோடு நீங்கள் பயணித்த காலங்களில் மிக சிறியவனாக இருந்திருப்பீர்கள். அவர்களோடு இந்த வீதி நாடகங்கள் நடித்த பொழுதேனும் சரி, அவர்களோடு பயணித்த பொழுது, பின்பு அதை ஒரு
கடமையாக உணர்ந்து இந்த சிறு இப்பொழுதும் நீங்கள் சிறிய வயதினராக நான் பார்க்கின்ற காலகட்டத்தில் ஒரு பெரியவர்கள் கூட செய்ய நினைக்காத விடயங்களை மிக அற்புதமாக இந்த நூல்களை செய்திருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த நூல் இருந்தால் போதும், இது ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தால் போதும், எங்களுடைய சந்ததி தன்னுடைய வரலாற்றை தொலைக்காது. நாளைக்கு எவரும் கதை கட்ட முடியாது. உங்களுக்கு தெரியும், மொழிவாய்க்கால் இனப்படுகொலையும் பின்பு இங்கே பல புனைவு இலக்கியங்கள், எங்களுடைய விடுதலை இலக்கியங்கள் என்ற பெயரில் பல பொய்களை சொல்லி எங்கள் போராட்டத்தை சிதைக்கும் வகையில், கொச்சைப்படுத்தும் வகையில் அமைந்தன. அவற்றையெல்லாம் சும்மா சேறு பூசுவது போல, அவற்றின் அவர்களுடையெல்லாம் தூக்கி எறிவது போல இந்த நூல்கள் அமைந்திருக்கின்றன. உண்மையில் இந்த நூல் ஒவ்வொரு தமிழனுடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல், ஒரு ஆயுதம் என்றே சொல்லலாம். இந்த நூல் எத்தனை காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கின்றீர்கள்? அது நீண்ட காலங்களும் நீண்ட மனித மனத்தியாலங்களையும் இந்த நூல் உருவாக்கத்திற்காக செலவழித்திருக்கின்றேன். மனித மனத்தியாலங்கள், அழகான சொல். இவரான சொல்லாடல்கள் உங்களுடைய நூலில் பல இடங்களில் பார்த்தேன், பல சொற்களை பொறுக்கிக் கொண்டேன். அது உண்மையில் மிக சிறப்பான ஒரு எழுத்து வடிவம், எல்லோருக்கும் புரியும் வண்ணம். அதே நேரம் பல இடங்களில் எங்கேயும் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தாமல் ஒரு ஆவண பதிப்பை மிக துல்லியமாக எப்படி செய்ய வேண்டும், ஒரு துறை சார்ந்த அறிவை பெற்ற ஒரு முழுமையான ஒரு ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களால் செய்ய முடிகின்ற ஒரு காரியத்தை நூலை படைத்திருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் உங்களை உந்தி தள்ளிக்கொண்டு நீங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்த்திருந்தேன். உங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் வரை எங்களுக்கு ஆவணப்படுத்தல் என்ற ஒரு விடயம் இருந்த அவர்கள் செய்தார்கள், அவர்கள் எடுத்து தந்தார்கள். அந்த ஆவணங்கள் இருக்கின்ற அவற்றை தொடர்ச்சி எழுதும் பொழுது திக்கு தெரியாத ஒரு காட்டில் விட்டது போல உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அங்கேயும் மிக துல்லியமாக பொறுப்பாக எழுதியிருக்கின்றீர்கள். இது எவ்வாறு சாத்தியமானது? ஏனென்றால் 2009 பின்பு ஆவணப்படுத்தல் என்பது ஆளுக்கு ஒரு கதை எழுதுகின்ற தன்மை பார்க்கின்றோம். அவற்றை கடந்து இற்றுவரியான போராட்டத்தை, இற்றுவரியான வரலாற்றை எழுதுகின்ற பொழுது எவ்வாறு அதை சரியாக எழுத உங்களுக்கு இது கை கொடுத்தது? சிறப்பான வினா, இரு வினாக்களை ஒன்றாக தடுத்திருக்கிறீர்கள். ஒன்று, நீங்கள் முன்னர் குறிப்பிட்டுள்ள புனைவுகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, உருவாகி வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னால் இலங்கை இந்திய அரசுகளினுடைய ஊன்றுதல் அதிகமாகவே இருக்கின்றது. முன்னர் விடுதலை புலிகளினுடைய விடுதலை புலிகளினால் எழுத்தாளர்களாக அல்லது படைப்பாளர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் பலர் இன்று விரும்பத்தகாத விடயங்களில் உண்மைக்கு புறம்பான புனைவுகளை படைத்து வருகின்றார்கள். அப்ப அது மக்கள் பார்க்கின்ற போது மக்களுக்கு ஒரு விதமான சங்கடம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் தொடர்ச்சியாகவே இருந்து வருகின்றது. இது உண்மையாகவே புலனாய்வாளர்களினுடைய ஊன்றுதலினாலும் அவர்களுடைய சுகமுக செயற்பாடுகளுக்குமாக நடைபெறுகின்ற விடயமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். இரண்டாவது விடயம் நீங்கள் கேட்டிருந்தீர்கள், எப்படி இந்த ஆவணப்படுத்தல் 2009 முன்னர் இருந்த ஆவணப்படுத்தல் 2009 பின்னர் எப்படி இருக்கின்றது என்று. நாங்கள் வாழ்ந்த சூழல் நாங்கள் அது அந்த போராட்ட சூழலுக்குள்ளேயே வாழுகின்ற போது எவ்வாறான வகையிலே இந்த ஆவணப்படுத்தல்கள் இருந்திருக்கின்றது என்பது பற்றி மூத்தவர்கள், முன்னரிருந்து செயற்பட்டவர்கள், மூத்தவர்கள் செய்கின்ற போது அவற்றை பார்த்து அதனை உணர்ந்து கற்றிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இவற்றையும் தொடர்ச்சியாக நான் பார்த்திருக்கின்றேன். எப்படியா ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு ஆவணப்படுத்த வேண்டும், எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பது பற்றி எல்லாம் சிந்தித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிமிடம் வரையான வரலாற்று தொகுப்பாகத்தான் இந்த நூல்கள் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த காலத்தை நீங்கள் பதிவு செய்வதில் மிக அக்கறையாக இருக்கின்றீர்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பாகம் 1, 2, இப்பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது 3 என்ற ஒரு வார்த்தையும் சொன்னீர்கள். எனவே தொடர்ச்சியாக வரும் என்று நம்புகின்றேன். அப்படித்தானே? நிச்சயமாக பாகம் 3 எழுத்து பணிகள் முழுமையாக நிறைவேறிருக்கின்றன. விரைவில் மக்கள் பார்வைக்காக தரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே உங்கள் வரலாற்றை தொலைத்தவன் அந்த கண் கட்டவனாக ஆகிவிடுவான், வரலாற்றின் சுவடுகளை அடியொற்றி போகின்றவன் எப்பொழுதும் வழி தவற மாட்டான் என்ற வகையில் இந்த வழி தவறாத பயணத்துக்கு எங்களுக்கு இந்த சுவடுகள் தேவை. ஈழப்படுகொலையின் சுவடுகள் அறிந்தால் மட்டும்தான் நாம் எதற்காக போராடினோம், எதற்காக இன்றும் போராடுகின்றோம், இனி என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் முக்காலம் பற்றிய தெளிவையும் பெற்றுக் கொள்ள முடியும். வரலாற்றை படித்தால் தான் வரலாற்றை படைக்க முடியும். எனவே இப்பொழுது நீர்கள் நிறைந்த கேள்விகளோடு இருப்பார்கள். நீர்களோடு நீங்கள் இணைகின்ற ஒரு பொழுதாக இந்த பொழுதை எடுத்து வரலாம் நினைக்கின்றேன். வாய்ப்பளிப்பீர்களா?
சொல்லுங்க. சரி, எனவே முதலில் இணைந்து கொள்கின்ற நீரை இணைத்துக் கொள்கின்றேன் உறவுகளே. எங்களோடு எழுத்தாளர் ஆடல் செல்வன் என்று தேசிய தலைவரால் மதிப்பளிக்கப்பட்டவர், ஈழப்படுகொலையின் சுவடுகள் இது வருகின்ற ஜூலை 14 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:30 முதல் 5:30 வரை ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் இடம்பெற இருக்கின்றது. அந்த நூலை எழுதிய எழுத்தாளர் ஆக்கியோனே எங்களோடு இருக்கின்றார். இதோ உறவுகளை நீங்கள் பேசக்கூடிய ஒரு காற்றலை களம். இணைந்து கொள்கின்ற முதல் நீரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் எடிசன், நேரடியாக அவரோடு பேசுங்கள். சாவச்சேரி மருத்துவமனையில நடக்கின்ற விடயங்கள் சிவனியக்கா, எங்கள் தமிழர்களுக்கு வந்து ஒரு சரியான கடும் மனம் வேதனையை தருகின்றதை இருந்துகிட்டா. இப்பொழுது நிலவனோடு பேசக்கூடிய விடயங்களை பேசினால் அவர் கீழே இருக்கும். இரண்டு கட்டால் இன்றைக்கு தமிழர்கள் இன்றைக்கு தேசிய தலைமை 2009 காலங்களுக்கு முன்னுக்கு வந்து தெளிவன் மருத்துவமனை என்று சொல்லி நடமாடு மருத்துவமனை ஒவ்வொரு இடங்களிலேயும் வந்து அது உருவாக்கப்பட்டு அந்த மக்களுக்கான தேவைகளை வந்து கண்டறிந்தார்கள். இன்றைக்கு 2009 அங்குள்ள தமிழர்கள் ஒருத்தரும் தங்களுடைய கடமையை, அரசாங்க கட்டமைப்பில் உள்ள ஒரு தமிழர்களும் வந்து தங்களுடைய கடமையை செய்யாம அங்குள்ள ஒரு இனத்தை வந்து இன்றைக்கு மருத்துவமனையுடைய சிறப்பு இல்லாத கூட அழிக்கிறதுல செயல்பட்டு இருக்கிறார். இவர்கள் வந்து ஒரு தமிழர்களா இல்லாட்டி என்னோட ஒன்றுமே எங்களுக்கு விளங்க வெளியிருந்து கிட்டா. இன்னைக்கு அர்ச்சனான்றவர் வந்து இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம் பேசுங்கள், காற்றலையில் இருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவர் பேசவில்லை, அடுத்தவிடம் சொல்கின்றேன். வணக்கம். வணக்கம். வரலாற்று ஆவணம், சரியான வரலாறு சரியாக எழுதப்படுவோம், ஆவணங்கள் சரியாக ஆவணப்படுத்தப்படுவோம். எதுகட்டால் அந்த சௌரன் சேகரிக்கும் பணி ஒரு அளப்பெரிய பணி. எதுகட்டால் சிலர் வந்து சொன்னது போல் அந்த இலங்கை இந்திய அரசோட குல நாயகர்களோட இந்த போராட்டங்களை கொச்சப்படுத்தி எல்லா நூல்கள் வெளியிட்டது. ஆனா இது வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, இந்த போராட்டத்துடைய ஒன்றி போன ஒரு சகோதரன் மேல ஒரு நூல் வெளியீடு செய்கின்ற நாங்கள் அனைவரும் தேசியத்தை நேசிக்கும் அனைவரும் அந்த நூல் வெளியீட்டுல கலந்து கொண்டு அந்த நூல் ஒரு கையிலும் இருக்கணும் இல்ல கலந்து சிறப்பிச்சு அந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வாக நடத்தவும். இது வந்து நியாய அந்த வெள்ளிக்கிழமை அந்த நடந்த நாட்டிய நாடகம் மேல இன்னும் அந்த மெனக்கண் நிற்கு முன் நிற்கின்றது. சௌரனின் நாட்டிய நாடகம் மிக மிக அருமையாக இருந்தது. நல்ல ஒரு பயிற்சி கூடத்தில் ஒரு பயிற்சி பெற்றவர் என்றது நல்ல தெளிவாக தெரிகின்றது. அவ்வளவு அற்புதமாக இருந்தது, அது மறந்து போகவில்லை. சில அந்த காணொலியில் இருந்தால் அதை யூடியூப் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டிக்கொண்டு எல்லோரும் சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை. நன்றி, நன்றி புனிதா, அந்த வாழ்த்துக்கு நன்றி. ஆம், அந்த ஆடல் மட்டுமல்ல அந்த நாட்டிய நாடகமும் எல்லோராலையும் போல பெற்றது. இப்பொழுது அது வலியொலியிலும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் சிவதனி. வணக்கம் நிலவன். ஒரு தெளிவான இளைஞனை நான் நட்சத்திரத்தோட பார்த்தேன். அதே நேரத்தில் காலத்துக்கு முக்கியம் என்றது ஒரு ஒரு காணி இருக்கணும்னா காணிக்கு உறுதி வேணும். அது மாதிரி எங்கட இனம் பாதுகாக்கப்பட வேணும்னு சொன்னா, எங்கட இனம் தன்னுடைய இலக்கை அடையணும்னு சொன்னால் ஆவணங்கள் வேணும். எங்களுக்கு அழிக்கப்பட்டது, எங்களை அழித்தது இனப்படுகொலை என்றதை நாங்கள் ஆவணப்படுத்தப்பட வேணும். அந்த ஆவணங்களை ஒரு தெளிவான இளைஞன் கையில் எடுத்து தெளிவாக, நீங்க சொன்ன கருத்துக்களை பார்க்கும் பொழுது தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்க வேணும். உண்மையா தமிழ் தேசியத்தை நேசிக்கிறோம்னு சொன்னால், எங்களை தலைவரையோ மாவீரர்களையோ நாங்கள் அந்த போராளிகளை நேசிக்கிறோம் என்று சொன்னால், எங்களை இனத்தை நேசிக்கிறோம் என்று சொன்னால், அதுக்கு முக்கியமானது ஆவணம். அந்த ஆவணம் தான் இன்றைக்கு எங்கள்கிட்ட குறைவாயிருந்தது. அந்த இடத்துல இளைஞன் ஒரு தெளிவாக ஆவணத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆவணத்துக்காண்டி அவர் எப்படி எப்படி உழைச்சிருப்பார், தன்னுடைய அந்த மனித மணித்துளிகளை எவ்வளவு செலவழித்திருப்பார், அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதில் பெருமதியை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருத்தையும் இருக்க வேண்டியது. ஏனென்றால் இப்படியானவர்களை
நாங்கள் இன்னும் ஊக்குவிக்கணும் என்று சொன்னால் அவர்கள் நடத்துகிற நிகழ்வுகளை நாங்கள் பெருவாரியாக மக்கள் அணுகிற வேணும். பெருவாரியாக அணுகிறதை கடந்து அவருடைய புத்தகத்தை வேண்டி ஒவ்வொரு இடத்திலையும் ஆவணமாக வச்சிருக்க வேணும். நீங்கள் வச்சிருக்கிறத மாத்திரமில்லை, இன்னவர்களுக்கும் அதை கொடுக்கக்கூடியதாக உங்களோட செயல்பாடுகள் அமைய வேணும் என்று சொல்லிக் கொண்டு நிலவனோட நான் அன்றைக்கு கருத்துகள் விவாதித்த நான் கருத்துகள் பரிமாறிக்கொண்ட நான் என்னுடைய கருத்தையும் அவருடைய கருத்தையும் மோத விட்ட நான் அந்த இடத்துல ஒரு தெளிவான இளைஞனை நான் பார்த்த நான் நன்றி நிலவன், நாங்கள் நேர சந்திப்போம். நன்றி 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 உங்களுக்கு. நிலவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நம்புகின்றேன். அடுத்த உறவை இணைத்துக் கொள்ள முன்பாக அதாவது தேசிய தலைவருடைய கூற்று, எமது மொழியும் கலையும் பண்பாடும் எமது நீண்ட வரலாற்றின் விழுதுகளாக எமது மண்ணில் ஆழமாக வேரூன்றி நிற்பவை, எமது தேசிய ஆதாரமாய் நிற்பவை என்ற அந்த வரிகள் கூட அந்த நூலில் இருக்கின்றது. அந்த நூல் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது நினைக்கிறேன் கிருஷ்ணன் அண்ணாவும் அந்த மனித மணித்துளிகள் என்ற மலத்தியாளங்கள் என்ற சொல்லை எடுத்திருக்கின்றார். ஆமாம், தமிழை எடுத்து அது தமிழுக்கே தொண்டாற்றுவது, தமிழ் மொழிக்காக மட்டுமல்லாமல் எங்கள் வரலாற்றுக்கும் தொண்டாற்றுவது என்பது ஒவ்வொரு எழுத்தாளனதும் கடமை. அதை சிறப்பாக செய்திருக்கின்றார் நிலவன். இந்த நூல்களை ஒவ்வொரு தமிழர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எங்களோடு ஆக்கியோ நினைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் நிலவன் அவர்களே. வணக்கம் சோனி, நான் ரவி ஐக்கிறேன். வணக்கம் ரவி. என்னென்று சொன்னால் அன்றுதான் நிலவன் அவர்களின் அந்த ஆடல் கலையை நான் அறிந்தேன். எவ்வளவு தூரம் அவர் இந்த ஆடல் கலையை சிறந்திருக்கின்றார் என்பதை அவர் தனது இதிலும் குறிப்பிட்டிருந்தார். அதை நீ கண்முன்னால் பார்த்தேன். அதான் இறைவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதில்லை, அது இறைவன் கொடுத்த வரம் என்று தான் சொல்லலாம். அந்த இறைவனால் கொடுத்தப்பட்ட வரம் எங்களுக்கு, நாங்கள் இறைவனாக போற்றுகின்ற தலைவர் கொடுத்த வரம் தான் அந்த ஆடல் செல்வன் என்ற ஒரு பட்டத்தை அவர் கையால் கொடுத்து என்னும்போது மிகவும் பெருமை. தமிழருக்கு பெருமை அந்த இவர் நீலனவர்களால் நாங்கள் ஒரு பெருமை அடைகின்றோம் என்றுதான். இந்த இடத்தில் ரவி அதாவது ஒருபடியும் தலைவருடைய அந்த கூறிய பார்வை அதற்கு நிகர் அதுதான். ஒவ்வொருவரையும் அடையாளம் காண்பதில் அவருக்கு நிகர் அவரானவர். அது எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற ஒரு எந்த ஒரு தமிழரையும் எந்த ஒரு மனிதரையும் அடையாளம் கண்டுவிட்டு அவர்களிடம் அந்த அந்த பொறுப்புகளை ஒப்படைக்கும் மாற்றால்தான் தமிழீழ விடுதலை போராட்டம் உலகம் காணாத ஒரு பெரு வளர்ச்சியை குறிப்பிட்ட காலத்துக்குள் பெரும் பரப்பை எட்டியது. அந்த வளர்ச்சி இன்று தமிழகம் வரை எதிரொலிக்கின்றது. அந்த மக்கள் தமிழ் மக்கள் உணர் தமிழ் தேசிய எழுச்சியோடு எழுந்து நிற்பதற்கு காரணம் கூட அதுதான். எனவே இந்த இடத்தில் நீங்கள் சொன்னது போல இவரால் இது முடியும் என்று இனம் கண்ட அந்த இடத்தை தான் நாங்கள் அதுதான் தலைவர். என்று சாந்தனை பாருங்கள், சாந்தனை பாருங்கள், எப்படி இருந்த சாந்தன் என்று எப்படியாக அந்த பாடலில் எப்படியாக அதுபோலதான் குட்டி கண்ட நாடகம் இதெல்லாம் அவர் இனம் கண்டார். யார் யாருக்கு எதை கொடுக்கணும் என்பதை தலைவர் இனம் கண்டபடியாத்தான் அவர்களுக்கு அதை கொடுத்து அந்த துறையையும் வளர்த்தார். அந்த துறையில் அவர்களையும் உளிர வைத்தார். அதுக்கான வரிசையும் தன் கையாலே கொடுத்தார். அந்த அடிப்படை தான் நிலவன் அந்த படத்தை பெறுவதற்கு இவ்வளவு தவம் செய்திருக்கின்றார் என்பதை, அந்த தவத்தின் பெருமையைத்தான் இன்று நிலவன் அந்த அந்த ஆடல் அரங்கில், அந்த கலையரங்கில், தமிழ் சிறக்காலகத்தை தமிழிசை கலாம் என்ற அந்த அரங்கில் மிகவும் சிறப்பாக நடித்தார். ஆகவே அந்த நடிப்புக்கும் அவற்றது கலை வளர வேண்டும், இன்னும் மேலோங்க வேண்டும், அதுக்கும் அந்த சிறப்பாக தலைவனால் வழங்கப்பட்ட அந்த இருக்கும் நன்றி கூறி அத்துடன் அவரின் புத்தக வெளியீடு என்ன சொன்ன ஆவணங்கள் எங்கள் ஆவணங்கள் திரிவடுத்தக்கூடாது. எத்தனையோ ஆவணங்கள் இன்று திரிவடுத்தப்பட்டு விட்டன. உண்மைக்கு மாறாக பொய்கள் விதைக்கப்பட்டு விட்டன. இந்த பொய்கள் மறைய வேண்டும், உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும். நாங்கள் என்னத்துக்கு போராடினோம், இந்த முக்கியத்துவம் என்ன, எப்படி போராளிகள் எப்படி அந்த போராட்டத்தை கொண்டு நடத்தினார்கள், எவ்வளவு தூரம் அந்த போராளிகள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், கால்கள் இழந்து மீண்டும் அந்த களத்தில் நின்று போராடினார்கள். இது இதுதான் எங்கள் தலைவரினால் வழிவகுக்கப்பட்ட இந்த இவர்கள் என்றும் இவர்களின் பங்கு என்றும் இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்கள் என்றும் இவர்களின் பங்கு இருந்து இவர்கள் இன்னும் எத்தனையோரை வளர்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான இன்னும் ஆடல் கலைகள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கின்றார், இளமரகாக இருக்கின்ற அவர்களையும் வளர்த்து உண்மை வெளியில வர வேண்டும். நிச்சயமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த புத்த வெளியீட்டு விழாவில் சந்திப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நூல் நன்றி ரவி. ஆமாம், இந்த நூல் வந்த பொழுது நூலுடைய ஒரு பகுதியை நான் ஒரு மிகச்சிறிய துளியை நான் படித்த பொழுது அதுவே பெரும் பக்கங்கள். ஒரு அத்தியாயம் என்பது கூட பல பக்கங்களை கொண்டது. படித்த பொழுது நான் நினைத்தேன் ஒரு பெரிய ஒரு மனிதரை சந்திக்கப் போகின்றேன் என்று. ஒரு எல்லோரோடும் மிக எளிமையாக மிக அன்பாக ஒரு குலைந்த பாசத்தோடு
பேசி கொண்டிருந்த ஒரு இளையவரை கண்டவுடன் நான் வியந்து போனேன். இவராளா, இவரா அது என்று. நிலவன், இந்த எளிமையை நீங்கள் அவர்களிடம்தான் கற்றிருப்பீர்கள். எனவே இந்த புகைப்படங்களை பார்த்த பொழுது நூலில் வியந்து போனேன். என்றால் ஒரு வரலாற்றை ஒரு ஒரு 10 பக்கங்கள் அல்லது 100 பக்கங்கள் படிப்பதை விட ஒரு ஒரு புகைப்படம் பேசுகின்ற செய்தி நிறைய. இந்த புகைப்படங்கள் எல்லாவற்றையும் எப்படி நீங்கள் தொகுத்தீர்கள்? அந்தந்த அவ்வளவு புகைப்படங்கள், வர்ண புகைப்படங்கள், வர்ணத்தாள்களில் எப்படி இது உங்களால் முடிந்தது? சிறப்பானுகள் ரெண்டு விடயங்களை நான் சொல்ல வேணும். ஒரு ஆள் அந்த திலீபன் மருத்துவமனையை பற்றி சொல்லியிருந்தார். ஆரம்ப காலங்கள்ல திலீபன் மருத்துவமனை ஆரம்பிக்கின்ற போது தமிழகத்துல வைத்தியர்கள் பயிற்சிகள் நடைபெற்றிருந்தது. தமிழ்ல மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டிருந்தார்கள். தமிழ்ல மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டதன் பின்னர் குறிப்பாக நான் 2009 குறிப்பிட்டே சொல்ல வேண்டும். 2009 9 சத்திர சிகிச்சை நிபுணர்களை கொண்ட தேசமாக தமிழ தேசம் காணப்பட்டிருந்தது. தமிழில மருத்துவர்களாக விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்களாக 9 மருத்துவர்கள் தாய தேசத்திலே இருந்திருந்தார்கள். அவர்கள் தான் இந்த இறுதி நேரங்களில் காயமடைந்தவர்களுடைய சத்திர சிகிச்சைகளை சத்திர சிகிச்சை கூடங்கள் இல்லாத நிலையிலும் கூட அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றி இருந்தார்கள். அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றிகளையும் அவர்களை மிக நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த திரிவன் மருத்துவமனையினுடைய செயற்பாட்டாக ஆரம்பத்திலே நான் அந்த கலைபண்பாட்டு கழகம் சார்ந்த விடயம் சொல்லுகின்ற போது கூறியது போன்றுதான். பிரதேசங்களாக துவிச்சக்கர வண்டியிலே சென்ற மருத்துவர்கள் அங்கிருக்கின்ற மக்களினுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அவர்களுக்கான சுகாதார நடவடிக்கைகளில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் உபாதைகள், மெய்ப்பாட்டு முறைப்பாட்டு அறிகுறிகளை வைத்துக் கொண்டு அவர்களை பிரதேச வைத்தியசாலைக்கு அனுப்புகின்ற செயற்பாடுகளை செய்திருந்தார்கள். அவர்கள் திலீபன் மருத்துவமனையினுடைய ஆரம்ப கால செயற்பாடாக, அதே மாதிரி கௌசல்யன் மருத்துவமனை கிழக்கு மாகாணத்திலே நீங்க பாத்தீங்களா, அதே விடயங்களை பிரதேசங்களாக கிராம கிராமமாக சென்று அங்கு நோயால் அவதியுறுகின்ற மக்களை பார்வையிட்டு அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக பிரதேச மருத்துவமனைக்கும் மாவட்ட மருத்துவமனைக்கும் மாற்றம் செய்திருந்தார்கள். இது அந்த திலீபன் மருத்துவமனை என்கின்ற போது நினைவுக்கு வந்தவற்றை கூற வேண்டிய கடமைப்பாட்டோடு கூறுகின்றேன். ஆவணப்படம் பற்றி கேட்டிருந்தீர்கள். இந்த புகைப்படங்கள் அல்லது நிழல் படங்கள் என்று சொல்லப்படுகின்ற படங்கள் 2009 முற்பட்ட காலங்களிலிருந்தே தமிழகத்திலே ஊடகத்துறை ஊடகம் சார்ந்த செயற்பாடுகளை செய்வதற்கு நிதர்சனம் புகைப்பட பிரிவு போன்ற பிரிவுகளை உருவாக்கியிருந்தார். செய்தி ஊடகங்களாக புலிகள் போன்ற ஊடகங்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பணியை செய்து வந்திருந்தார்கள். அந்த அந்த பணியை நாங்கள் பார்க்கின்ற போது போராளிகள், அதிகமான போராளிகள் துறை சார்ந்த நிபுணர்களிடம் இருந்து பயிற்சி பெற்று துறை சார்ந்த அலகுகளிலே அவர்கள் நியமிக்கப்பட்ட பணியை செய்திருந்தார்கள். 2009 கால பகுதிகளிலே நாங்கள் குறிப்பாக 2007 2009 கால பகுதிகளிலே பார்க்கப்பாக இருந்தால் தமிழ விடுதலை போராட்டத்துக்குள் இருக்கக்கூடிய ஆவண பகுதியினர் ஊடகத்துறை சார்ந்த போராட்டங்கள் மிக நேர்த்தியாக இந்த இனப்படுகொலை பதிவுகளை பதிவாக்கியிருந்தார்கள் தங்களுடைய கேமராக்களிலே. அந்த அந்த பதிவுகளுக்கு முழுமையான சொந்தக்காரர் தமிழ் மக்கள், இடத்தை நேசிக்கின்ற மக்கள் அனைவரும் அந்த பதிவுகளுக்கு சொன்னார்கள். ஆனால் அந்த புகைப்பட கருவிகளை பயன்படுத்தி அந்த படங்களை எடுத்தவர்கள் போராளிகள். அப்ப போராளிகள் மட்டுமல்ல, அதுல காவல்துறையினர் எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று வேறு வேறு துறைகளுக்குள் தமிழ விடுதலை போராட்டத்துக்குள் வேறு வேறு நிர்வாக இராணுவ அலகுகளுக்குள் தங்களுடைய இராணுவ சேவைகளை வழங்கி கொண்டிருந்த போராளிகள் இந்த புகைப்படங்களை எடுத்திருக்கின்றார்கள். அப்ப அவற்றினுடைய தொகுப்பாகத்தான் இந்த புகைப்படங்களை நான் இந்த நூல்களிலே பயன்படுத்தி இருக்கின்றேன். ஆமாம், அதாவது நாங்கள் சில பழைய நூல்களில் அல்லது பழைய ஆவணங்களில் பார்த்தவை, ஆனால் பல நாங்கள் புதிது புதிதாக இன்னும் சொல்லப்போனால் இப்போது அண்மைக்கால வரலாற்றை எழுதும் பொழுது அது சார்ந்த புகைப்படங்கள் கூட எடுத்து
வந்திருக்கின்றீர்கள். இன்னொருபடியும் நாங்கள் இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற பொழுது நடக்கின்ற விடயங்களை நாங்கள் கடந்து மிக வேகமாக லத்திரனியல் உலகத்தில் மிக வேகமாக இந்த இயந்திரமயமான வாழ்வு எங்களை கடக்க சொல்கின்றது. ஒவ்வொரு செய்திகளையும் சட்டு சட்டென்று கடந்து செல்கின்றோம். ஆனால் இவற்றை ஆவணப்படுத்துவதுதான் மிக முதன்மையானது என்று அவை காலத்தை முக்கியமான செய்திகள் இன்றைய செய்திகள் கூட அப்படித்தான் இருக்கின்றன. ஒரு மக்கள் போராட்டம் ஆயிரக்கணக்கில் மக்கள் குழுமும் பொழுது அந்த விடயத்தை ஆவணப்படுத்தாவிட்டால் இப்படி நடந்தது என்ற செய்தி அடுத்த சந்ததிக்கு தெரியப்போவதில்லை. அந்த இடத்தில் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாகம் 1, 2, 3 என்று அதற்கு நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல் அடுத்து வருகின்ற இளையவர்கள், இனி வருகின்ற மக்களுக்கு, மக்கள் இளையவர்கள் எல்லோருக்குமாக நீங்கள் சொல்கின்ற நிறைவு செய்தி உங்களிடம் இருந்து அறிய விளைகின்றோம். இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு என்பது தனிய ஒரு மனிதன் படுகொலை செய்வது மட்டுமல்ல, அதை உணர்ந்து கொண்டு எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய நிலம், எங்களுடைய வளச்சாறு, எங்களுடைய வாழ்வியல் என்கின்ற விடயங்களுக்குள் அழிக்கும் நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு அழிக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அழிவிலிருந்து நாங்கள் மீட்டெடுக்க வேண்டியவற்றையும் எங்களுடைய அழிவை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கும் நாங்கள் அரசியல் சார்ந்து இந்த பூலோக அரசுக்கு ஏற்றவாறு நாங்கள் பன்னாட்டு சமூகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் எங்களுடைய எங்களுக்கு நடந்தது ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பதை பறைசாற்றுகின்ற அதே நேரத்தில் எங்களுக்கான விடுதலையை பற்றியும் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்பதுதான் நான் இளைஞர்களிடம் கேட்டுக் கொள்ளுகின்றபடியே. எனவே இப்படியான சிந்தனையாளர்கள் எங்களிடம் எங்கே போய்விட்டார்களோ என்ற வேதனை ஏக்கம் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனைகள், ஏனென்றால் சிந்தனைகள் தான் ஒரு இனத்தினுடைய இனத்தை வழி நடத்தும். அந்த வகையில் அந்த சிந்தனையாளராக எங்களுக்குள் இளையவராக இருந்தாலும் முதுமையான ஒரு மூத்த சிந்தனையாளராக, ஒரு முதிர்ச்சியான சிந்தனையாளராக எங்களுக்குள் நீங்கள் மிளர்ந்து வருவது கண்டு நாங்கள் பெருமை கொள்கின்றோம். வலிசும் அந்த நினைவுகளோடு இருந்தாலும் இது ஒரு